தெய்வேந்திர முனைவரை 28 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நடைப்பவனி யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் ஆரம்பமாகி மிருசுவில் எழுதுமட்டுவாள் முகமாலை புதுக்காடு கரந்தாய் ஊடாக இயக்கச்சியை வந்தடைந்துள்ளது. உடலில் ஏற்பட்ட புற்றுநோயை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்படும் இந்த நடைப்பவனி மக்கள் மனங்களில் நீண்டகாலமாக புரையோடி போயுள்ள சந்தேகத்தை அகற்றுவதற்கு உதவும் என்று நடைப்பவனியை ஆரம்பித்து உரையாற்றும் போது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருந்தார். கடந்த 2011 தேவேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை வரை மேற்கொள்ளப்பட்ட நடைப்பவனியில் சேகரிக்கப்பட்ட 2.6 மில்லியன் டாலர் நிதியில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் புற்றுநோய் வைத்தியசாலை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் தொடர்ச்சியாகவே மாத்தறை கராப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் அமைக்கப்படவுள்ள புற்றுநோய் சிகிச்சை பிரிவிற்கு சுமார் 5 மில்லியன் டாலர்களை சேகரிக்கும் நோக்கில் கடந்த வியாழக்கிழமை காலை பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திர முனை வரையிலான பேரணி ஆரம்பமாகியது. இன்றைய தினம் இயக்கச்சியை வந்தடைந்த இந்த பேரணி நாளை கிளிநொச்சி இரணிவடு பகுதியை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.